அதாவது சிப்காட் பொறுத்தவரை ஏற்கனவே நிலம் கண்டறியப்பட்டு அதில் பெரும்பகுதியான நிலம் என்பது அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம். அதே போன்று பட்டா இடம் என்பது விவசாயிகளுக்கு சொந்தமானது. அது விளை நிலங்களா விலை இல்லாத நிலங்களா என்பதை அரசாங்கம் அது இப்பொழுது ஆராய்ந்து வருகிறார்கள். யாரும் பாதிக்கப்படாத வகையிலே, யாருடைய பாதிக்கப்படாத வகையிலே, அதே நேரத்திலே நமது நாமக்கல் மாவட்டத்திற்கு தொழில் வாய்ப்பு வர வேண்டும். இங்கு படித்த இளைஞர்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள். 100,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு நாம் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நமக்கு இருக்கிறது. ஆகையால் இதையெல்லாம் அரசாங்கம் கனிவோடு ஆராய்ந்து யாருடையக்கும் பாதிக்காத வகையில் அதற்கான இழப்பீடு தொகை என்று சொன்னாலும் விவசாயிகள் ஏற்றுக்கொள்ளிய வகையிலான இதை இழப்பீடு தொகை தான் கிடைக்கும். இதையெல்லாம் அரசாங்கம் நன்கு ஆராய்ந்து பரிசீலனை பண்ணி யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையிலே அதுக்கான பணிகள் நடைபெறும். செயல்படுத்தப்படுகின்ற இன்டகிரேட்டட் கோல்டு செயின் வேல்யூ அடிஷன் என்கின்ற அந்த திட்டத்தின் கீழ் நாமக்கல்லிலே அமைகின்ற இந்த அதிநவீன பால் பண்ணை திட்டத்திற்கு மானியம் தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நான் வைத்திருந்தேன். அதற்கான முன்மொழிவும் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தின் சார்பாக அனுப்பப்பட்டது. நாடாளுமன்றத்திலும் இது தொடர்பாக நான் பேசியிருந்தேன். இந்த முன்மொழிவுகள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு ஏற்கனவே மாநில அரசாங்கமானது இதுக்கான அனுமதி அளித்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டப்பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்ற இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி ஒன்றிய அரசாங்கமும் இதற்காக நமது நாமக்கல் மாவட்டத்திலே அமைகின்ற இந்த அதிநவீன பால் பண்ணைக்கு 6,89,00,000 ரூபாய் முழு மானியமாக, திருப்பி தரப்படாத மானியமாக இந்த திட்டத்திற்காக வழங்கியிருக்கிறது என்பதை நான் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அமைக்கப்பட்டு வருகின்ற இந்த பால் பண்ணையானது இந்த மானிய தொகையும் சேர்த்து ஏறத்தாழ 40 கோடி முதல் 50 கோடி வரையிலான இந்த அதிநவீன பால் பண்ணை ஒரு 11 ஏக்கர் பரப்பளவிலே அமைய இருக்கின்றது. இதன் மூலம் தினந்தோறும் 100,000 லிட்டர் பால் பதப்படுத்தி பாக்கெட் செய்யப்படும். பால் உற்பத்தியாளர்கள் தருகின்ற பாலை இங்கேயே பதப்படுத்தி இங்கேயே நுகர்வோருக்கு அனுப்புகின்ற வகையிலே அது பாக்கெட் செய்யப்படும். மேலும் பால் உபப்பொருட்களும் நமது நாமக்கல் மாவட்டத்திலே இங்கேயே இது இனி உற்பத்தி செய்யப்படும். ஏற்கனவே இங்கு நாம் கொள்முதல் செய்யப்படுகின்ற பாலானது சேலம் மாவட்டத்திற்கு அங்கிருக்கின்ற பால் பண்ணைக்கு அனுப்பி வந்தோம். தற்பொழுது நாம் நாமக்கல் மாவட்டத்திலே ஏறத்தாழ தினந்தோறும் 100,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்கிறோம். அந்த பாலை இங்கேயே பதப்படுத்தி பாக்கெட் செய்யப்படுகின்ற வசதியானது நமது நாமக்கல் மாவட்டத்திலே, குறிப்பாக நாமக்கல்லிலே மோகனூர் சாலையிலே கால்நடை கல்லூரி வளாகத்திலே அமைக்கப்பட்டு விரைவிலே அமைய இருக்கின்ற அந்த நவீன பால் பண்ணையிலே அது செய்யப்படும் என்கின்ற அந்த தகவலை நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போச்சர் அவர்களும் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வருகின்ற இந்த தருவாயில் ஒன்றிய அரசாங்கத்துடைய நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசாங்கமும் நாமக்கல் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்திற்கு இந்த அதிநவீன பால் பண்ணை அமைப்பதற்காக 6,89,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, முழு மானியமாக வழங்கியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு அதற்கான ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆணையும் தங்கள் முன் அனைவருக்கும் நான் இதை இந்த ஆணையானது கடந்த வாரம் 23ஆம் தேதி இந்த ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவும் நான் பத்திரிகையாளர்களுக்கு இந்த ஆணையும் நான் வழங்க இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்து இங்கே மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட அடிப்படை வசதிகள் பல்வேறு திட்டங்களும் வந்து மக்களுக்கு தேவையான முழு பாதுகாப்பு வசதியோடு நமக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் சாலை மேம்படுத்துதல் அதே போன்று இன்னும் பாதாள சாக்கடை திட்டமானது விரிவுபடுத்தப்படும். இப்படி அடிப்படை விஷயங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்து